அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோட ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தேக விளக்கங்களை பார்க்க போகும்னா, கணபதி கொஞ்சம் ஓவரா தான் புகழ்ந்திருக்கிறீங்க. என் ஜோதிட உலகின் நிரந்தர கதாநாயகரே, இரு கிரகங்கள் பார்த்து கொள்வதால் அவர்களுக்கிடையே எந்த அளவு சேர்க்கையால் ஏற்படும் பலன் இருக்கும் குருவே? வர வர எல்லாருமே நிறைய சென்சிட்டிவான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. போன கேள்விக்கு கூட நம்ம கமலாகர் ராவ்னு ஒருத்தர் வந்து நல்ல நவாம்சத்தில் சனியின் பாவத்துவம் சுபத்துவம் அமைப்புகளை பற்றி கேட்டிருந்ததுக்கான பதிலை கொடுத்திருந்தேன். சில நிலைகளில் பிரீமியம் வீடியோ நேயர்களை பற்றி எனக்கு ஒரு பெருமையான எண்ணங்கள் இருக்கின்றது. என்னோடு ஒத்த கருத்துள்ளவர்கள், ஒத்த சேனல்னு சொல்கிறோம் இல்லையா, கேள்வி கேட்கும் போதே உங்கள் குவாலிட்டியை நான் புரிஞ்சுக்குவேன். எந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஆக தினசரி ஒரு வீடியோ போட்டு தான் ஆக வேண்டும். ஒரு 100 கேள்விகள்கிட்ட வந்துடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்ட கேள்விகளையே திரும்ப கேட்கும் போது எனக்கே போர் அடிச்சு போனேன். என்ன ஏன் சொன்னதே, இதுக்கு முன்னாடிலாம் இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறமே, என்னை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுற மாதிரியான சில கேள்விகளுக்கு நான் எந்த நேரத்துலையும் பதில் கொடுக்குற ஒரு ஆள் நான். ஆக கணபதி, இரண்டு கிரகங்கள் பார்த்து கொள்வதால் அவர்களுக்கிடையே எந்த அளவு சேர்க்கையால் ஏற்படும் பலன் இருக்கும் குருவே? அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, பார்வை சேர்க்கை இவற்றின் வித்தியாச அமைப்புகளை பற்றி புரிஞ்சு கொள்ள ஆசைப்பட்றீங்க. சரி, மூலநூல்களெல்லாம் சில விஷயங்கள் இல்லை, நிறைய விஷயங்கள் நம்முடைய அனுபவத்தில், இன்னொன்று நம்முடைய என்வால்மெண்ட்டை பொறுத்து தான் சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரிந்து கொள்ள அனுமதிக்கப்படும் அப்படின்றதையும் நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன். அந்த அமைப்பின்படி இங்கே பார்ப்பதால் நன்மைகளை சுபக்கிரகங்கள் செய்யும், இருப்பதால் சேர்க்கையால் இருப்பதால் கெடுபலன்களை பாவக்கிரகங்கள் செய்யும். நல்லா புரிஞ்சுக்கணும், பார்ப்பதால் நன்மைகளை சுப கிரகங்களின் பார்வை அமைப்புகள். நீங்கள் கேட்குற கேள்வி, இரு கிரகங்கள் பார்த்து கொள்வதால் என்ன, அதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சுப கிரகங்கள் பார்ப்பதால் நன்மை, பாவக்கிரகங்கள் இருப்பதால் கெடுபலன். அதாவது பார்வையை விட அவைகள் இருப்பது பாவத்துவம், சேர்க்கை சேர்வது பாவத்துவம் பார்வையை விட. இதை நான் வேற மாதிரி விளக்குறேன், கொஞ்சம் புரியுதான் பாருங்க. இதுவும் சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். கமலாகர் ராவ் கேட்டதைப் போல இதுவும் கொஞ்சம் சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். சுபகிரகங்கள் என்பது என்ன? குரு, சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன், தனித்த புதன். ஆக இந்த அமைப்புகளின்படி குரு எப்போது தன்னுடைய பார்வை பலனை, ஒரு இடத்துல இருந்தார்னா அவர் 5, 7, 9 அப்படின்ற அடிக்கடி குருவருடைய பார்வையினுடைய உன்னத விஷயங்களையும் சொல்லுவேன். அதாவது குரு என்பவர் ஒரு சுபத்துவ தன்மையுள்ள கிரகம் அப்படிங்கிறத, முதன்மை சுபத்துவ தன்மை அப்படின்றது என்னன்னா, ஒரே நேரத்தில் சரஸ்திரம் உபய ராசிகளை, ஒரே நேரத்தில் 3 ராசிகளை பார்த்து சுபத்துவ புனிதப்படுத்துவதன் காரணமாகத்தான் அவர் இயற்கையை சுபகிரகம், அளவில் பெரிய கிரகம். பார்வை என்பது என்ன? சூரியன் தருகின்ற ஒளியை திரும்ப பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக இந்த அமைப்பின்படி குரு கிரகம் அளவில் மிகப்பெரியதாக இருக்கிறதுனால, வாயு கிரகமாக இருக்கிறதுனால தன்னுடைய தான் பெறுகின்ற சூரிய ஒளியை 2 மடங்காக திரும்ப பிரதிபலிக்கிறது. இது வந்து விஞ்ஞான ரீதியிலாகவே ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் வானத்தில் அதிகமான ஒரு ஒளித்தன்மையோடு ஒளிருகிறது. 2 சுப கிரகங்கள், குரு சுக்கரன், 2 பேர் தான் வலித்து தெரிவாங்க. சுக்கரன் சிறியவர், பக்கத்தில் இருக்கிறார், 10 கோடி கிலோமீட்டர்களுக்குள்ள இருக்கிறார். குரு பெரியவர், 150 கோடி கிலோமீட்டர்கள் தாண்டி இருக்கிறார், ஆனால் அளவில் பெரியவர். அதனால் 2 பேரும் ஒரு இதில் தெரிவாங்க. இந்த சப்ஜெக்டை நிறைய எழுதியிருக்கிறேன், சுபர் அசுபர் அமைந்த சூட்சுமங்கள் அப்படின்றதுல இதை பற்றி எழுதியிருக்கிறேன், அதை போய் படித்து பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்ட அமைப்புகளில் 2 கிரகங்கள் பார்த்து கொள்வதால் ஏற்படுகின்ற, என்ன கேட்டீங்க, 2 கிரகங்கள் பார்த்து கொள்வதால் ஏற்படுகின்ற பார்வை சேர்க்கை, இரு கிரகங்கள் பார்த்து கொள்வதால் அவர்களுக்கிடையே எந்த அளவு சேர்க்கையால் ஏற்படும் பலன் இருக்கும் குரு? 2 கிரகங்கள் பார்த்துக்கிறதுனால இப்போ குரு வந்து எப்பவுமே பார்ப்பது நன்மை. அப்போ குருவும் செவ்வாயும்,
பார்வையின் அமைப்புகளை நீங்க எப்படி பிரிச்சுக்கணும்னா, பகை உறவு தன்மையோடு பிரிச்சுக்கணும். குருவும் சூரியனும் பார்த்துக் கொள்ளுகிறார்கள், இரண்டு நண்பர்கள் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். இங்கே சூரியனோடு சேர்ந்திருப்பதை விட சூரியனோடு ஒவ்வொன்றா வந்துடுவோம். குரு சூரியன் பார்வை, குருவும் சூரியனும் நண்பர்கள். அப்ப இங்கே குருவும் சூரியனும் சேர்ந்திருப்பதை விட குரு சூரியன் பார்வை சிவராஜ யோகம்னு சொல்லப்பட்டு ஒரு நல்ல அமைப்புகள். சேர்க்கையை விட சூரியன் அதிக சுவத்துவமாகின்ற ஒரு அமைப்பு. அதனை அடுத்து குருவும் சந்திரனும் பார்த்து கொள்ளுதல், இந்த அமைப்பும் மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. கலைஞர் ஜாதகத்தில் கூட இந்த சூரியன் சந்திரன் பார்வை, ஒருவருக்கொருவர் பார்வையை பரிமாறிக்கொள்கிற கொள்கிறார்கள் அப்படின்றத எழுதியிருப்பேன். அப்போ சந்திரன் வந்து வலிமையாக இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வது மிகப்பெரிய நன்மை. குருவும் சந்திரனும் சேருகின்ற குருச்சந்திர யோகத்தை விட, குருவும் சந்திரனும் சேருகின்ற குருச்சந்திர யோகத்தை விட இந்த குரு சந்திரன் பார்த்து கொள்ளுகின்ற கஜகேசரி யோகம் வலிமையானது. குருச்சந்திரன் பார்த்துக்கணும்னா என்ன அமைப்பு, அதாவது குரு வந்து இந்த ஒருவருக்கொருவர் நேருக்கு நேராக பார்த்துக்கொள்ளணும்னா கேந்திரங்கள் இருப்பாங்க. குருவும் சந்திரனும் கேந்திரங்களில் இருந்து இருப்பது கஜகேசரி யோகம், குருவும் சந்திரனும் கோணங்களில் இருப்பது குருச்சந்திர யோகம். இப்படிதான் வித்தியாசம். சரி, இந்த அமைப்பு வந்து சேர்க்கையை விட பார்வை நன்றாக இருக்கும். குருவும் செவ்வாயும் பார்த்து கொள்ளுகிறார்கள், இதுவும் நல்ல அமைப்பு தான். ஏன்னா நண்பர்கள் இல்லையா, சூரியன் சந்திரன் செவ்வாய், இவர்கள் மூன்று பேரும் நண்பர்கள் குருவுக்கு. இந்த நான்கு பேருடைய காம்பினேஷன்ஸ் வந்து பார்வையின் மூலம் நல்ல பலன்களை செய்யும். சேர்க்கையை விட சுபக்கிரகங்களின், சேர்க்கையை விட சுபக்கிரகங்களின் பார்வை நல்ல வலிமையானது, புரிந்து கொள்ளுங்கள். சரி, இதே வந்து சுக்கரனுக்கு வந்துடுவோம். ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரன், சுக்கரனும் புதனும் பார்த்து கொள்வென்பது வானியல் ரீதியிலாக சாத்தியமில்லாத ஒன்று. என்னதான் இருந்தாலும் சனியை பார்க்கும்போது அவர் சனியை சுகத்துவப்படுத்துவார். ஆகவே சுக்கரனின் அளவில் பாதியை அளவிற்கு அவருடைய பார்வைகளும் நல்ல பலனை செய்யும். சரி, அதே நேரத்தில் ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்கிறதுனால, இப்போ நான் சொன்னேன், அதாவது ஒரு இடத்துல இருந்து அவர் புனிதப்படுத்துவதை விட பார்வையின் அளவுகளில் அதிகமாக புனிதப்படுத்துவார். இது சுபக்கிரக தொடர்புகள். இந்த சுருக்கமாக மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, சுபக்கிரகங்கள் இருக்கும் இடத்தை சுபத்துவப்படுத்துவதை காட்டிலும் தன்னுடைய வலிமையான பார்வையால் சுபத்துவப்படுத்துவது இது பண்ணுறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஆயினும் அந்த கிரகத்திற்கு சுபத்துவத்தன்மை இருக்க வேண்டும், அது கெட்டு போயிருக்கக்கூடாது. சனி ராகு போன்ற காம்பினேஷன்ஸ். சரி, அப்படியே பாவ கிரகத்திற்கு வந்து விடுவோம். சனி செவ்வாய், ராகு கதைகளுக்கு பார்வை இல்லை, அதை பற்றி யாருமே தெளிவாக அந்த நூலில் இருக்கேன் இந்த நூலில் இருக்கேன்னா குழம்பிக்கவே வேண்டாம். ராகு கதைகளுக்கு பார்வை கிடையாது, அவ்வளோதான். சரி, அப்படியே வந்து சனி செவ்வாய்க்கு வந்து விடுவோம். இங்கே ரெண்டு கிரகங்கள் சனி செவ்வாய் பார்த்துக்குது. சரி, இப்போ வந்து சனியும் குருவும் பார்த்துக் கொள்ளுகிறார்கள், மிஸ்மேட்சிங் வந்துடுவோம். குருவும் சனியும் பார்த்துக் கொள்ளுகிறார்கள், இதை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். குரு சனி இணைவை விட சனி வந்து இங்கே அதிகமாக புனிதப்படுவார். குரு சனி இணைவை விட இங்கே சனி அதிகமாக புனிதப்படுவார், குரு பங்கப்படுவார். இரண்டு கிரகங்கள் பார்த்து கொள்வதால் ஏற்படக்கூடிய சேர்க்கை அமைப்புக்கு இதாக கேட்குறீங்க கணபதி, சேர்க்கையை விட இது எப்படி? சுபக்கிரகங்கள் பார்ப்பதால் அந்த பாவகிரகம் அதிக சுபத்துவத்தை அடையும். திருப்பி அந்த பாபகிரகம் அந்த சுபகிரகத்தை பார்த்து கொண்டிருக்கு இல்லையா, அந்த பாப சுபகிரகம் பங்கம் அடையும், தன்னுடைய ஒளித்திறனை குறைத்து கொள்ளும், அது பாபத்துவம் அடையும். அதே நேரத்தில் குருவும் சனியும் இணைந்திருந்தால் எத்தகைய சுபத்துவத்தை, இது நான் வந்து இந்த சனியின் பாபத்துவத்தில் எழுதியிருக்கிறேன் பாருங்க, குருவும் சனியும் இணைந்திருந்தால் எத்தகைய சுபத்துவத்தை சனி அடைவாரோ அதனை விட கூடுதலான சுபத்துவத்தை, நல்லா திரும்பி திரும்பி கேட்டுக்கணும், குருவும் சனியும் இணைந்திருந்தால் சனி சுபத்துவம் அடைகிறார், அதை விட கூடுதலான சுபத்துவ தன்மையை சனிக்கு 5-9 இடங்களில், நேருக்கு நேரம் இல்லாமல் சனிக்கு திரிகோணங்களில் இருந்து சனியின் பார்வை படாமல் சனியை பார்க்கின்ற குருவால் சனி அதிகமாக சுபத்துவப்படுவார். கேட்கறதுக்குள்ள சொல்றதுக்குள்ள எனக்கே சுத்துது, கேட்கறவங்களுக்கு எப்படி சுத்துது தெரியல. சரி, அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, பார்வை சேர்க்கை விளைவுன்னு வந்துட்டதுனால சொல்றேன். மிஸ்மேட்சிங் காம்பினேஷன்ஸ், சூரிய சந்திர குரு அமைப்போட சொன்னதுக்கு அப்புறம் இப்ப மிஸ்மேட்சிங் வந்துட்டோம்னா, குரு சனி சேர்க்கை, சனி அதிகமாக சுபத்துவப்படுத்துவார்,
ஏன் சனி வந்து குருவால் அதிக சுகத்துவப்படுத்துவார்ன்றதை கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன். அதாவது தன் அருகில் இருக்கும் மிகப்பெரிய சுபகிரகம் கிரகமான குருவால் சனி சுபத்துவப்படுத்தப்படுவார். தன்னுடைய அருகில் இருக்கின்ற இன்னொரு நல்ல சுபத்துவ கிரகமான சந்திரனால் செவ்வாய் சுபத்துவப்படுத்தப்படுவார். இவ்வளவுதான் வித்தியாசம். சில விஷயங்களில் வந்து ஏன் சந்திரமங்கல யோகம், ஏன் குரு குருமங்கல யோகம் இந்த மாதிரிலாம் சொல்லிருக்கிறாங்கன்றது கொஞ்சம் யோசிச்சோம்னா போகிறோம். மூல நூல்களில் இதெல்லாம் விரிவாக இல்லை. நான் வந்து ஒரு இதாக எழுதியிருக்கிறேன். அதாவது சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது மிக நல்லது, குருவும் சனியும் இணைந்திருப்பது மிக நல்லது. கொஞ்சம் யோசிச்சோம்னா விஷயம் புரிஞ்சிடும். தனக்கு அருகில் இருக்கின்ற சுபகிரகம் பார்வை திறன் சேர்க்கை திறன் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற தனக்கு குருவும் சனியும் அருகில் இருக்கிறார்கள். சனி பெரிய கிரகம், சனி பெரிய கிரகம், குருவுக்கு நிகரான ஓரளவுக்கு நிகரான கிரகம். அப்ப தனக்கு அருகில் இருக்கின்ற பெரிய கிரகத்தால் சனி சுபத்துவத்தை அடைவார் கூடுதலாக. ஆகவே குரு சனி இணைவு நன்றதாக சொல்லப்படுகிறது. சந்திரனும் செவ்வாயும் இங்கே இப்படியே வந்துட்டோம்னா நமக்கு பக்கத்தில் 7-8 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் தான் செவ்வாய் இருக்கு. நம்மோடு சேர்ந்திருக்கின்ற துணை கிரகம் சந்திரன், நம்மில் பாதி சிறிய அளவு ஒன்று, கிட்டத்தட்ட பூமிக்கும் பூமியின் அளவு பொருந்தியது தான் செவ்வாய். அப்போ செவ்வாயின் துணைக்கோள் அளவிற்கு நிலவு, நிலவுக்கும் பூமிக்கும் நிலவிற்கும் செவ்வாய்க்கும் கிட்டத்தட்ட எப்பொழுதும் ஒரு 8 கோடி கிலோமீட்டர் 10 கோடி கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸு நம்ம ரெண்டு பேரும் போனாலும் ஆகவே எப்பொழுதுமே தனக்கு அருகில் இருக்கின்ற கிரகங்களின் பார்வை சேர்க்கை அமைப்புகளில் தான் பாப கிரகங்கள் சுபத்துவமடைகின்றன. அதனால தான் நான் வந்து இதை எழுதுனா செவ்வாயும் சந்திரனும் வலிமையாக இருக்கும் பொழுது சேர்ந்திருக்கும் போது சுபத்துவத்தன்மை பாப கிரகமான செவ்வாய்க்கு கூடும். இதுக்கு சனிக்கும் குரு சனியை சேர்ந்திருக்கும் போது அதுக்கு சுபத்தன்மை கூடும். சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ என்ன அமைப்புன்னு சொன்னால், இப்போ செவ்வாயும் சந்திரனும் பார்த்து கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறது, செவ்வாயும் சந்திரனும் பார்த்து கொள்ளுதில்ல, முழு நிலவாக இருக்கும் பொழுது, முழு நிலவாக இருக்கும் பொழுது அந்த செவ்வாயும் சந்திரனும் பார்த்து கொள்ளுதல் மிகப்பெரிய உயர்நிலையை செவ்வாய்க்கு தரும். இரண்டாம் நிலை பௌர்ணமி, இதில் மட்டும் சந்திரனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திரனுடைய ஒளி அளவுகளுக்கு ஏற்பத்தான் வந்து அந்த பார்வை சேர்க்கை விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்திரனுடைய ஒளி அளவுகளுக்கு ஏற்ப பூரண சந்திரனாக இருக்கும் பொழுது ஒரு விதமான பலனை தருவார். அர்த்த சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய அஷ்டமி நவமியில் சூரியனுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பாதி நிலவாக இருக்கும்போது ஒரு விதமான தன்மையை தருவார். ஆகவே இங்கே நண்பர்கள் காம்பினேஷன் தான். என்ன நண்பர்கள் காம்பினேஷன்? சந்திரனும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும்போது பார்த்து கொள்வது செவ்வாய் சந்திரனின் பூரண ஒளித்திறனை பொறுத்து கூடுதலாக இருக்கும். அதே சந்திரன் பாபத்துவமாக வருகிறார். என பாப கிரகங்கள் பார்த்து கொள்வது வேறு, சுபகிரகங்கள் பார்த்து கொள்வது வேறுன்னு இந்த வீடியோட முனையில் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன். அதாவது சுபகிரகங்கள் பார்த்து கொள்வதன் மூலம் மட்டுமே மிக அதிகமான சுபத்துவம், அவைகள் இணைவு இரண்டாம் நிலை சுபத்துவம், அவைகள் இருப்பது அந்த பாவகத்தை சுபத்துவப்படுது. ஒரு இடத்துல குரு இருக்கிறார், புரியுதா பாருங்க, சென்சிட்டிவ் சப்ஜெக்டு. ஒரு வீட்டில் குரு இருக்கிறார், அந்த வீட்டை அவர் சுபத்துவப்படு பாவக சுபத்துவப்படுத்துறதுல அந்த வீட்டை அவர் சுபத்துவப்படுத்துவதை விட, தான் இருக்கும் வீட்டை சுபத்துவப்படுத்துவதை விட, தான் பார்க்கும் 5, 7, 9 வீடுகளை சுபத்துவப்படுத்துபவர் குரு. இங்கே குருவின் பார்வை அமைப்புகளை புரிந்து கொள்ளுங்கள். சுக்கரன் அப்படித்தான், தான் இருக்கும் அமைப்பை விட தான் எதிரே 7 பார்வையாக பார்க்கின்ற வீட்டை தான் அதிக அமைப்பில் பாவக சுபத்துவத்தை படுத்துவார். அதை போலவே கிரக சுபத்துவங்களும் அமையும். எதிரில் 5, 7, 9 இருக்கிற கிரகங்களில் சேர்க்கையை விட பார்வையின் மூலமாக இவர்கள். நீங்கள் வந்து என்ன கேட்டீங்கன்னா, இரு கிரகங்கள் பார்த்து கொள்வதால் அவர்களுக்கிடையே எந்த அளவு சேர்க்கையால் ஏற்படும் பலன் இருக்கும், ஆக அந்த இரு கிரகங்கள் யார் என்பதை பொறுத்து இதனுடைய அமைப்பு, அந்த இரண்டு கிரகங்கள் யார் என்பதை பொறுத்து அந்த இரண்டு கிரகங்களுடைய நிலைகள் அமையும். இருவரும் நண்பரா, இருவரும் பகைவரா? சரி, செவ்வாயும் சனியும் நேருக்கு நேராக பார்த்து கொள்கிறார்கள். இது வந்து சிக்கலான கேள்வி. செவ்வாயும் சனி ரெண்டு பேருமே பாப கிரகம், ரெண்டு பேருமே தன்னை தானே கெடுத்துக் கொள்கிறார்கள் என்ற அர்த்தம். இங்கே வந்து செவ்வாயும் சனியும் பார்த்துக் கொள்கிறார், ரெண்டு கிரகங்கள் நேருக்கு நேராக பார்த்துக் கொள்கிறார். அதே நேரத்தில் இவர்கள் இருவரும் சேர்ந்திருந்தால் கடுமையான விளைவுகள். இப்ப நான் சொன்ன அந்த குரு இந்த அமைப்பு வந்துச்சா, ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கும் பொழுது அந்த பாவகத்தை நசிப்பார்கள் கடுமையான. ரெண்டு பேருமே கெட்டுப்போவாங்க. அதுதான் அந்த பாபத்தன்மை பாபத்துவம் என்பதை பற்றி நான் சொல்லுகின்ற ஒரு சில நிலைகள். ரெண்டு பேருமே வந்து கடுமையான ஒரு அமைப்பாக இருக்கும்.
அதே நேரத்தில் குரு சுக்கரன் சேர்ந்திருக்கிறாங்க. அந்த குரு சுக்கரன் சேர்ந்திருக்கின்ற அந்த பாவகம் நன்றாக இருந்தாலும் இருவரும் எதிர்த்தன்மை உள்ள கிரகம்ன்றதுனால சில விஷயங்களை குரு சுக்கர சேர்க்கையை டிகிரிக்கு ஏற்றார் போல சொல்லியிருக்கிறேன் பாருங்க. அதாவது அவர் குரு தரும் புத்திர சுகத்தை அவர் தரவிட மாட்டார், சுக்கரன் தரும் தாம்பத்திய சுக அமைப்புகளை அவர் தரவிட மாட்டார் அப்படின்றத இதை சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த அமைப்பில் இரண்டு கிரகங்கள் பார்த்து கொள்கின்ற அமைப்பை சுபத் கிரகங்களின் நிலையிலும் பாப கிரகங்களின் நிலையிலும் பார்த்து கொள்ள வேண்டும். பாப கிரகங்கள் பார்த்து கெடுப்பதை விட இணைந்து கெடுப்பது அதிகம். இணைந்து கெடுக்கிறது தான் முன்னுரிமை முதல். பாப கிரகங்கள் பார்த்து கெடுப்பதை விட சேர்ந்து சேர்க்கையால் தரும் பாபத்துவம் அதிகம். சுபக்கிரகங்கள் சேர்ந்து சுபத்துவப்படுத்துவதை விட பார்த்து சுபத்துவப்படுத்துவது அதிகம். இதுதான் இப்போ ஷார்ட்டாக நான் சொன்னது. பாபக்கிரகங்கள் சேர்ந்து கெடுப்பது பாபத்துவம் அதிகம், பார்த்து கெடுக்கும் பாபத்துவம் இரண்டாம் நிலை. சுபக்கிரகங்கள் பார்த்து நல்லது செய்கிற சுபத்துவம் முதல் அமைப்பு, சேர்ந்து இது பண்ணுற அமைப்பு இரண்டாம் அமைப்பு. இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்கும்போது தான் இப்போ நீங்கள் கேட்ட நுணுக்கமான பார்வை சேர்க்கை அமைப்புகளை. அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் பார்வை, அது பாப கிரகமா சுப கிரகமா அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் இந்த முதல் நிலை தத்துவ அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு மேலே நீங்கள் கணவதி இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் திருப்பியும் கமெண்ட் கொடுங்க, நான் நிச்சயமாக மறுபடியும் அதுக்கான விளக்கங்களை தர்றேன். உங்களுடைய நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து விட்டது என்று உணர்ந்தால் நீங்கள் கமெண்ட் கொடுக்க வேண்டாம், இல்லைன்னா கரெக்டாக கொடுங்க. மறுபடியும் வந்து இதற்கான இதை சொல்கிறேன். அடுத்து இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப பயந்துகிட்டே ஒரு கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. யார் அது? லக்ஷ்மி 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 லக்ஷ்மி. நமஸ்காரம் குருஜி. சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் ராஜயோகாதிபதி என்றால் துலாத்திலிருந்து தன் வீட்டை பார்க்கும்போது நல்ல பலன் கிடைக்குமா? துலாத்திலிருந்து தன் வீட்டை பார்க்கும்போது நல்ல பலன் கிடைக்குமா? அல்லது அந்த கிரகம் உங்கள் ஸ்தான பல வரிசையில் திக்பலத்தை இழக்குமா? சற்று கோபம் கொள்ளாமல் உங்கள் சிஷ்யைக்கு விளக்கம் தரவும். நன்றி குருவே, பணிகிறேன் பலமுறை. என்னம்மா நான் எந்த காலத்திலமா கேள்வி கேட்டதுக்கு கோவிச்சுக்கிட்டேன்? ஏதாவது ஒரு இதாக கே நான் வர வர வாயே திறக்காதீங்க, பேசுறத தவிர வேற எதுக்கும் வாய் திறக்காதீங்கன்னு சொல்லுவீங்க போல் தெரியுது அம்மா லக்ஷ்மி அம்மா. இந்த ஒரு சின்ன கேள்விக்கு சற்று கோபம் கொள்ளாமல் உங்கள் சிஷ்யைக்கு விளக்கம் தரவும் நன்றி குருவே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு ஒரு பேசிக் கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்க, இருந்தாலும் இந்த இதை சொல்லிடுறேன். சுபத்துவம் பாவத்துவம் அடிப்படையில் தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன கேட்குறீங்க? சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார். அப்போ வந்து நீங்கள் கேட்குற கேள்வி, இந்த கிரகம் ஸ்தான பல வரிசையில் திக்பலம் இழக்குமா? ஆமாம், திக்பலத்தின் கடைநிலை எல்லைக்கு வந்து விட்டார். நான்காம் இடத்துல அவர் நிஷ்பலமாகின்ற ஒரு இடத்தை திக்பலத்தில் வந்து பத்தில் திக்பலத்திற்கு 180 மார்க்கு சந்திரனின் ஒளி அளவுகளோடு கொடுக்கணும்னா 100 மார்க்கு திக்பலத்துக்கு உச்ச நிலையில் கொடுக்குறீங்கன்னா திக்பலத்தோட நிஷ்பல அமைப்பு 0 டிகிரியில் வந்து 0 மார்க்கு தானே கொடுக்கணும். அப்போ திக்பலம் இழந்து விட்டு கிட்டத்தட்ட 90-95 லெவலில் வந்துட்டார் இல்லையா? ஒரு கிரகம் பாப கிரகம் திக்பலம் இழப்பது நல்லது அல்ல. திக்பலம் தானே நல்ல பலம்னு சொல்றேன். 4 இடத்திற்கு அருகில் வந்து விட்டார். சரி, அப்படியே அவர் திக்பலத்தை இழந்து விட்டார், அதற்கு நிவர்த்தி என்ன? சுபத்துவம்னு சொல்றேன் இல்லையா. இங்கே அவர் சுக்கரனுடைய வீட்டில் தானே இருக்கிறார். சரி, இங்கே ஒரு பாப கிரகம் பாபத்துவமான நிலையில் தன்னுடைய வீட்டை அவர் பார்க்கக்கூடாது. கன்னியா லக்னம்னு எடுத்துக்கோ, 8 அதிபதியாகி 8 வீட்டை பார்ப்பார். ஆனால் சுபத்துவமாக சுக்கரனுடைய வீட்டிலிருந்து பார்ப்பார். இது ஒரு பெரிய விஷயம். எந்த ஒரு நிலையிலும் இவரே வந்து தன்னுடைய மேஷ வீட்டிலிருந்து தன்னுடைய 8 வீட்டை பார்ப்பது கெடுதல். ஒரு பாப கிரகம் எந்த நிலையிலும் பாபத்துவ நிலையிலிருந்து தன் வீட்டை, பொதுவாகவே பாப கிரகம் அந்த வீட்டை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா என்ன, அந்த பாப கிரகத்துடைய குணங்கள் இருக்கும். லக்னம் கும்ப லக்னம் மகர லக்னம் சனி, இப்போ தான் அந்த வீடியோவை போட்டோம். அப்போ அது அந்த அமைப்பில் பாப கிரகங்கள் தன்னுடைய வீட்டை பார்க்கக்கூடாது. சரி, நிவர்த்தி என்ன? சுபத்துவமாய் பார்க்கறது. இப்போ நீங்கள் லக்ஷ்மி அம்மா என்ன கேட்குறீங்க? சிம்ம லக்னத்திற்கு அவர் 3 இடம் திக்பலம் இழந்திருக்கிறார், கரெக்டு தான். ஆனால் சுபத்துவம், ஓரளவுக்கு சுபத்துவம்.
இங்கே இந்த சுபத்துவத்தின் அளவை நீங்கள் எப்படி எடுக்க வேண்டும்? சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரா, அங்கேயே இருக்கிறாரா, வேற எங்காவது இருக்கிறாரா, சுக்கிரன் வலிமை இழந்திருக்கிறாரா, வேறு எந்த விதமான தொடர்புகள் ஏதாவது செவ்வாய்க்கு இருக்கிறதா, ஒருவேளை லக்னத்திலிருந்து சனி பார்க்கிறாரா, ஒருவேளை லக்னத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக சனி பார்க்கிறாரா, சனி அங்கேயே உச்சமாக அங்கேயே சேர்ந்திருக்கிறாரா, நேரத்தில் ஒன்பதாம் இடத்திலிருந்து சனி பார்க்கிறாரா, இது போன்ற பாவத்துவ சுபத்துவ அமைப்புகளின் அளவீடுகளை வைத்துத்தான் இந்த செவ்வாயின் நிலையை லக்ஷ்மி அம்மா நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆயினும் நீங்கள் கேட்ட பொதுவான கேள்விக்கு இரண்டு மூன்று விதமாகத்தான் நான் பதில் சொல்லுவேன். ரெண்டு மூன்று காம்பினேஷன்ஸை நீங்கள் சேர்த்து வச்சு புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? பாவக்கிரகங்கள் தன்னுடைய வீட்டை பார்ப்பது நல்லது அல்ல, சரி. ஆயினும் அவர் பாவத்துவமாக, இன்னொன்று சுக்கரன் ஏழாம் இது செவ்வாய் வந்து ஏழாம் இடம் ஏழாம் இடம் தன்னுடைய வீட்டை பார்க்கணுமானே சுக்கரன் வீட்டில் தானே பார்ப்பார், அவர் அங்கே சுபத்துவமாக இருந்தானே பார்க்குறார். ஆக ஓரளவுக்கு இயல்பாகவே அந்த சுபத்துவம் வந்து விடுகிறது. அந்த சுபத்துவத்தின் தன்மைகள் சுக்கரனுடைய ஒளி அளவை பொறுத்து, சுக்கரனுடைய ஸ்தான பலம், சுக்கரனுடைய அமைப்பு கெடாததை பொறுத்து அந்த அளவு இருக்கும். இன்னொன்று பாவகிரகம் ஒன்பதாம் வீட அமைப்பாகி ஒன்பதாம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். திரிகோணாதிபதி அதுதான் பாதகாதிபதி தத்துவம். பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள்ல அதை பற்றி எழுதியிருக்கிறேன். அதாவது பாவகிரகங்கள் திரிகோணங்களுக்கு அதிபதியாகி அந்த திரிகோண வீட்டிற்கு வருவது தான் வந்து பாதகாதிபதி தத்துவமாக வரும். அந்த நிலையில பார்த்தாலும் இந்த அமைப்புக்கு என்ன, சரி லட்சுமி அம்மா என்ன பேசிக்கிட்டே போறியே, என்னையா நடக்கும், தகப்பன் அமைப்புகளை கெடுப்பார், பாக்கிய அமைப்புகளை கெடுப்பார், தகப்பனுடைய சொத்து அமைப்புகள், தகப்பனுடைய விஷயங்களை, நல்ல தகப்பன், தகப்பன் தகப்பனாக இருப்பது இருப்பது ஆனால் தகப்பனாக இல்லாமல் இருப்பது போன்ற விஷயங்களை கொடுப்பார். ஒன்பதாம் வீடு பாவருடைய வீடாகி ஒரு நிலையில சுபத்துவமாக இருக்கிறார், தகப்பன் இருக்கிறார் ஆனால் தகப்பனாக இல்லை. அடுத்து எந்த நிலையில இல்லை, சூரியனையும் சேர்த்து பார்த்து விட வேண்டும். இல்லைங்க எங்க அப்பா நல்லா இருக்கிறாரு, சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார், சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார், வலுவாக இருக்கிறார், அவ்வளவுதான். ஒன்பதாம் பாவக அமைப்புகளை பாவக்கிரகம் பாவராகி பாவ வீட்டை பார்க்கும்பொழுது இருந்தும் இல்லாத நிலை, இப்ப அந்த இருந்தும் இல்லாத நிலை எப்படி ப்ரெடிக்ஷன்றதுலதான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க, கொஞ்சம் அனுபவங்கள் வரணும். பாவகம் பாவகாதிபதி காரகர், ஒன்பது ஒன்பதாம் அதிபதி காரகராகிய சூரியன் இந்த அமைப்புகளோடு எப்போது அந்த அந்த அமைப்பு வரும்போது கிரகம் உங்களோட பேசும். ஜோதிடமன மகா அற்புதம் கட்டுரைகள்லாம் வரப்போது அடுத்து ஒரு மாநாடு இப்போ ஏப்ரலுக்கு மேலே நடத்த போகிறதுனால எல்லா இது வரைக்கும் என்னால் வந்து தொகுக்க முடியாத பழைய அமைப்புகள் எல்லாத்தையுமே பிரித்து தான் கொண்டு வந்தோம், இப்போ போட போகிறோம். அடுத்து இப்போ இந்த ரெண்டு மூணு வாரமாக கட்டுரையில் எழுத முடியாமல் மாட்டிக்கிட்டேன், உடம்பு சரியில்லாமையும் இதாக மாட்டிக்கிட்டேன். அந்த இதில் வந்து இப்போ ஜோதிடமனும் ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் கட்டுரைகள் மறுபடியும் ஆரம்பி மறுபடியும் எழுத போகிறேன். ஆக அந்த கட்டுரைகள்லாம் படிங்க, வீடியோக்களை விட கட்டுரைகளில் அதிகமான விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நிதானமாக சொல்லக்கூடிய சில விஷயங்கள், திரும்ப திரும்ப வாசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். ஆக இங்கே திக்பலம் ஒரு பாபகிரகம் இழப்பது நல்லது அல்ல. அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்தை விதிகள் எல்லாம் பொருத்தி பார்த்து தான் காம்பினேஷன்ஸில் இதை இதை கொண்டு வந்துடணும். அதை அதை வந்து எப்படி வந்து அதை தெரிஞ்சுக்கணுன்றதை கொண்டு வந்துடணும். ஒரு கிரகம் பாபகிரகமாக இருக்கிறது, ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். நான் குருஜி சொல்கிறாரு சுபகிரகம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கலாம், பாவகிரகம் கேந்திரங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும், சுபகிரகம் திரிகோணங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு மிஸ்மேட்சாக இங்கே வந்துருச்சு. அப்போ அதற்கு இங்கே மிஸ்மேட்சாக வந்துருச்சுன்னா என்ன நடக்க போகுது, தகப்பன் அமைப்புகள் கிடப்போகிறது. தகப்பன் இருக்கிறார் ஆனால் வேறு விதமான தகப்பனாக இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறார். உடனே அங்கெங்கே போயிட வேண்டாம், என்ன நடக்கும்ன்றதுக்கு இன்னும் டெப்த்தாக உள்ளே போயிடணும். சூரியன் அமைப்புகள், சூரியனும் கெட்டு இருக்கிறார். சப்போஸ் ஒன்பதாம் இடத்துல சனியே இருக்கிறார், சனி அங்கே நீச்சமாக இருக்கிறார், தகப்பன் அமைப்பு இன்னும் பலவீனமாகிறது. சூரியன் ராகு சேர்க்கை இன்னும் தகப்பனே இல்லை, தகப்பனாக இல்லை. இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு தான். ஆக நீங்கள் கேட்டதற்கான நேரடியான கேள்வி, திக்பலம் இழப்பது நல்லது இல்லை, திக்பலம் இழப்பது நல்லது இல்லை. ஒரு சுபகிரகம் திக்பலத்தை இழக்கலாம் ஆனாலும் சுபத்துவமாக இருக்க வேண்டும். பாபகிரகம் திக்பலத்தை இழப்பது நல்லதில்லை. பாபகிரகங்கள் ஸ்தான பலத்தை விட திக்பலத்தை அடைவது நல்லது அப்படின்றத என்னுடைய ஆராய்ச்சி ஆய்வுகள் அடிப்படையில் ஏகப்பட்டது சொல்லியிருக்கிறேன், சரியாக இருக்கும். சரி, அப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்கறனால ஒன்பதாம் இடத்தை அவர் பார்த்து கெடுக்கிறார். எத்தனை தூரம் கெடுக்கிறார்? சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறனால ஒரு 75% கெடுக்கிறார், 25% தருகிறார் அப்படின்னு தான் அர்த்தம். இப்படி தாம நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். புரியலைனா கூட கமெண்ட்டை கீழே போடுங்க, மறுபடியும் அதற்கான வேறு ஏதாவது புரியாத வகையில் உள்ள விளக்கங்களை சொல்லிக்கிறேன். சரியா, வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.